தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, 2022 நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராக இருக்கிற மாணவர்கள், அதாவது இந்த வருடம் ப்ளஸ் டூ படிச்சிருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எமக்கு வந்து நீட் எக்ஸாம் எப்போ நடக்கும் சார், இந்த எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் என்னென்ன வரும், ஒரு சப்ஜெக்ட்டும் எவ்வளோ மார்க்கு, ஒரு சரியான மார்க்குக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க, நெகட்டிவ் மார்க்னா என்ன அப்படின்ற டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மதியமே வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நீட் எக்ஸாம் நடத்துகிற ஒரு அமைப்பு. இந்த நீட் எக்ஸாம் நடத்துகிற அமைப்பு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஷார்ட் ஃபார்மில் வந்து என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்டிஏ வந்து நேற்று மதியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னா ஜூலை 17ஆம் தேதி இந்த வருடத்திற்கான நீட் எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாச்சு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நியூஸ்லாம் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், எந்த டைமில் என்ன செய்யணுன்ற டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ நம்ம என்னென்ன கொடுத்துருக்கேன். ஸோ ஜூலை 17ஆம் தேதி நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிச்சிங்கன்னா, இது எதுக்கெல்லாம் எலிஜிபிள்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் எல்லாம் நீங்கள் எழுதுறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். த்ரூட் இந்தியா முழுக்க நடக்குது, ஒவ்வொரு வருடம் 16-17 லட்சம் மாணவர்கள் வந்து எழுதிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது 2ஆம் தேதி நமக்கு அப்ளிகேஷன் வந்து வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும், அதாவது என்டிஏவோட வெப்சைட்டு. அந்த வெப்சைட் என்னன்றதெல்லாம் திரும்ப உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ என்டிஏவோட வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். இது 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ 7ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், 2ஆம் தேதி. எக்ஸாம் வந்து ஜூலை 17ஆம் தேதி. ஸோ இது கிளியராக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த இன்பிட்டி கிட்டத்தட்ட 1 மந்த் நமக்கு கேப் இருக்குது. இந்த 1 மந்தில் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணி முடிச்சிடணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், ரெண்டாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து திரும்ப உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா. நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரைவாக வந்து அந்த விவரங்களை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் வருடத்திற்கு 16-17 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க. 13 மொழியில் வந்து இந்த எக்ஸாம் நடக்குது, தமிழ் உட்பட, தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி உட்பட ஹிந்தி மலையாளம் தெலுங்கு எல்லாத்தையும் சேர்த்து 13 லாங்குவேஜில் வந்து இந்த எக்ஸாம் நடக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவை அந்த லாங்குவேஜில் இங்கே எழுதலாம். ஒன்று சார், இதனோட சிலபஸ் அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும்னா, பெரும்பாலும் வந்து நம்ம தமிழக மாணவர்களாக இருந்தீங்கன்னா 2 தான், ஒன்று தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இன்னொன்று வந்து சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இடைய என்சிஆர்டி சிலபஸ், இந்த என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் நீங்கள் எடுத்து வச்சு படிக்கணும். அந்த டெக்ஸ்ட் புக்கில் லைன் பை லைன் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் நீட் எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். டோட்டல் வந்து 720 மார்க்கு வரும். 720 மார்க்குக்கு நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தீங்கன்னா 13610 ரூபா ஃபீஸு. இந்த 13610 ரூபா மட்டும் வருடத்துக்கு கொடுத்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்கிறது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களால் வந்து ஒரு 550 கிராஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 550 அட்லீஸ்ட் கிராஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கும், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் அதுக்கு குறைவாக எடுத்தால் நம்ம வந்து இது கிடைக்குமா, ப்ரைவேட் காலேஜ் போகணுமா, அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும். ப்ரைவேட் காலேஜில் 4 லட்சம் ரூபா வந்து 6 லட்சம் ரூபா வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸே நமக்கு வருது. நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் கோட்டாவில் படிச்சிங்கன்னா 15 லட்சம் ரூபா வருது. இதெல்லாம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு, ஏன்னா உங்களோட பொருளாதார சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில், அதுக்கு தகுந்த மாதிரி இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நமக்கு 90 நாட்கள் 3 மாதங்கள் இருக்குது. ஜூலை 17ஆம் தேதினா ஜூலை மாதத்தை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது 3 மாதங்கள், ஜூலையில் ஒரு 17 நாள், இதில் ஒரு 90, அதில் ஒரு 17, 107 நாட்கள் வந்து நமக்கு வருது. ஸோ இந்த 107 நாட்களில் 90 நாட்கள் தான் இருக்குதுன்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு கடைசியாக இருக்கிற 17 நாள் ரிவிஷன் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பிளான் பண்ணி கரெக்டாக படிங்க. எப்படி பிளான் பண்ணி படிக்கணுன்றது ஷெடியூல்லாம் திரும்ப நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.